பெரிய ஒரு இந்த பகுதியில் முன்னாள் அமைச்சர்களுக்கு ரைட் என்கின்ற அடிப்படையில் பல்வேறு செய்திகள் பல்வேறு பகுதியிலே சமூக வலைதளங்கள் குறிப்பாக டிவி பத்திரிகை ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் போன்ற பத்திரிகையில் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆக இந்த செய்திகள் எல்லாம் நாம் பார்க்கும்போது எதிர்கொள்கின்ற உள்ளாட்சி தேர்தல் மக்கள் மத்தியில் ஏதாவது இதன் மூலமாக தவறான செய்திகள் சென்று சேர்ந்துவிடக்கூடாது என்கின்ற காரணத்தால் எனக்கும் இதனால் எங்களுடைய குடும்பத்திலும் எங்களுடைய கட்சியிலும் எந்த விதத்திலும் அவப்பெயர்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு நான் பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும் என்கிற இந்த முடிவிலே உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை அன்போடு தெரிவித்து பத்திரிகை என்பது பத்திரிகைத்துறை என்பது அதற்கென்று ஒரு தர்மங்கள் இருக்கின்றன. அந்த பத்திரிகைத்துறையானது ஆதாரங்களை முன்னிறுத்தி அது உண்மை சரியாக இருக்கும் பட்சத்தில் வெளிப்படுத்தும் போது அந்த பத்திரிகைக்கு தகுந்த வரவேற்பு மக்கள் மத்தியிலே கிடைப்பது வாடிக்கை. ஆக இன்றைக்கு நாம் பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கும்போது உண்மைக்கு புறம்பான செய்திகள் இன்றைக்கு பத்திரிகையிலும் அதே போன்று பல்வேறு ஊடகங்களிலும் இன்றைக்கு தொடர்ந்து அந்த செய்திகள் பரப்பப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு என்னுடைய இல்லங்களிலே அதாவது விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஊழல் தடுப்பு துறையின் சார்பாக நடைபெற்ற சோதனையில் எங்கள் இல்லங்களில் என்னென்ன அவர்கள் கைப்பற்றினார்கள் என்ன உண்மையை நான் தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை. இது என்னுடைய இமேஜ் சொல்லக்கூடிய அதை பாதிக்காத வண்ணத்திலே நான் இதை கண்டிப்பாக இன்றைக்கு பத்திரிகைகளில் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இன்றைக்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதாவது இந்த ரைட் நடக்கும்போது இந்த ஊழல் தடுப்பு துறையின் மூலம் ரைட் நடக்கும்போது அவர்கள் அளித்த பத்திரிகை துறையில் அவர்கள் கொடுத்த என்னிடத்தில் பெற்ற வாக்குறுதி பரம் கையெழுத்தை மொத்தம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க கையெழுத்து என் கையெழுத்து, அவங்க டிஎஸ்பி, அவங்க வந்தவங்க மொத்த பேரும் போட்டிருக்காங்க. இதில் இருக்கக்கூடியது உண்மை. இதை பார்த்தீங்கன்னா வீடு சோதனைன்னு சொல்லி போட்டு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது அவங்க எனக்கு கொடுத்தது, இது வந்து என்னுடைய காப்பி, எனக்கு கொடுத்த காப்பி. இதில் கொடுத்துருக்கக்கூடியது அவங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஜுவல்லுக்கு வரேன், ஜுவல் வந்து என்னிடத்துல வந்து நகை எடுத்தது, என்னுடைய பாரம்பரியமாக என்னுடைய குடும்பம் உங்களுக்கு தெரியும், எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது எங்கள் குடும்பத்துக்குன்னு. நீங்களும் என்னை வந்து அங்கே உள்ளே வந்து நான் எழுந்தா சேர்ந்து எழுந்தால் அவங்க நாலு பேர் சுற்றி வர்றாங்க. டாய்லெட் போனால் டாய்லெட் உள்ளே போகிறதுக்கு கூட கதவை திறந்து விட்டு அவங்க நிற்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு தொடர்பு கூட இல்லாமல் டிவி ஆன் பண்ண விடல. அதே போல் என் செல்ஃபோனை வந்தவொடனே சீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்று ஒன்றும் அக்கௌண்ட்ஸ் காமிக்காமல் ஒன்று ஒன்றும் சோர்ஸஸ் காமிக்காது எப்படி தொழில் செய்ய முடியும், எப்படி இந்த ஹோட்டல் கட்ட முடியும். வங்கி கடன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் தகுந்த நேரத்தில் வங்கி கடன் மட்டும் எனக்கு கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேலே வங்கி கடன் இருக்குது. நீங்கள் நம்புவீங்களா? வங்கி கடன் மட்டுமே அவ்வளோ இருக்குது. ஆ, இது மாதிரியெல்லாம் ஒரு தொழில் வியாபாரத்தில் ரீதியில் கடன் வாங்கிறது, கடனை கட்டுறது, கடன் மூலமாக தொழில் செய்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு வியாபாரிகள் வாடிக்கைது கடன் எல்லாம் கிராம் அதாவது 300 சவரன். இது வந்து நான் அஃபிடேவிட்டில் இதுக்கு மேலேயே நான் காமிச்சிருக்கேன். அதனால் என்கிட்ட இது வேண்டான்னு திரும்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. பணமாக இருக்கும்போது அமெரிக்கன் டாலரில் 175,000 அதாவது இந்திய மதிப்பு 175,000. அவங்களுடைய மதிப்பு வந்து 2508 டாலர். அது இந்தியன் மதிப்பு 175,000 ரூபா. அதுதான் அவங்க எங்கிட்டருந்து எடுத்துகிட்டு போகுது. அடுத்து வேறு எதுவுமே டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுதான் வேறு எதுவுமே இருக்குது. 5,600 ரூபா கேஷ். சார், இப்போ மனதில் யார் வந்தாங்கன்னா யாருமே வரல. சாவி என் வீட்டில் தான் இருக்குது, யாருமே வரல, வராமையே சொல்கிறாங்க. நான் எதுனா இருக்கேன், நான் பில்லு என்கிட்ட இருக்குது, நான் தான் காமிச்சிட்டேன். அவங்க சொல்கிற அளவுக்கு எவ்வளோ அவங்க சொல்கிறாங்க, இந்த அளவுக்கு சொல்கிறாங்க, அந்த அளவு எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியல. அது என்கிட்ட பில்லு இருக்குது, அந்த பில்லை செக் பண்ணிட்டு அவங்க பார்த்துக்கலாம். அது சார், இது இந்த ஸ்டேட்மெண்ட்டு இந்த இப்போ வீட்டில் நடந்தது மட்டுங்களா, இல்லை எல்லா இடத்துலையும் நடந்த ஸ்டேட்மெண்ட்டா சார்? இது எந்த மற்ற ஒரு இடத்துல கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட கொடுத்த அந்த சோதனைக்கு வரும்போது எங்கிட்ட கொடுத்து இது என்னுடைய பேருக்கோசம் எனக்கோசம் அமைச்சருடைய அதே மாதிரி போன இடத்துல அந்த 35 இடத்துல நடத்தியிருக்கக்கூடிய இடத்துல எல்லாருமே இருக்கிறோம். இது முன்னாள் அமைச்சர் வீரமணி அவர்களுக்காக அவர்களோடு ஒரு தொடர்பு இருக்கின்றதா என்பதற்கான ஆய்வுன்னு அதில் எழுந்திருக்காங்க. அதில் எல்லாத்தாலும் அதில் எங்கேயுமே எனக்கு எதுக்குங்க பினாமி
நான் என்னுடைய பாலங்காலமும் நான் வியாபார குடும்பத்தில் பாருங்க, எனக்கு பாரம்பரியங்கிறது எதுக்கு எதுக்கு பினாமி, எனக்கு எதுக்கு இவங்க பேரில் எழுதணும் அவங்க பேரில் எழுதணும், எல்லாம் முழுக்க முழுக்க 100% டிரான்ஸ்பரண்ட். ஒன்று கூட எதையுமே வேற பேரில் இருக்காது. என் சொந்தக்காரன் பேர் அண்ணன் தம்பி பேரில் கூட இருக்காது, அண்ணன் தம்பி பேரில் கூட இருக்காது. அந்த அளவுக்கு எல்லாமே என்னுடைய பேரில், என்னுடைய தாழ்வு, என்னுடைய மகள், என்னுடைய இப்படிதான் இருக்குமே தவிர எதுவுமே நான் அண்ணன் தம்பி பேரில் கூட படல. இதுதான் உண்மையான செய்தி, வேற எதுவும் நான் கேட்கணும்னு சொல்லுங்க.